கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஏற்கனவே வந்து இதை இந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்டு ரிசர்ச் வந்து நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் எல்லாம் பண்ணி நான் ஆல்ரெடி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ்லேயே 10% எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ப்ளஸ் வந்து இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன், நீங்கள் முதலே வாங்கும் போதே சொல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கணும். அதுக்கு நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம அந்த டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு நிறைய வீடியோ கிரியேட் பண்ண முடியாது. நான் நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவேன். அது எல்லாத்தையுமே நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயே ஆல்ரெடி நான் வந்து நான் வாங்குறதுக்கு முன்னாடியோ நான் அந்த வாங்குற அந்த டைம்லேயே வந்து நான் கொடுத்துட்டேன். இந்த ரிசர்ச் வந்து நான் கொடுத்துட்டேன், ஜஸ்ட் இந்த கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கால்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது, நான் கால்ஸ் வந்து நான் கொடுக்கறது கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன கம்பெனியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திர பிரசாத் மெடிக்கல் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்திர பிரசாத் மெடிக்கல் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட நியூ டெல்லி, அதாவது நார்த் இந்தியன் பேஸ்டு ஆப்ரேட்டர். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைஸ் இருக்கு இல்லையா, அப்பல்லோ கம்பெனி வந்து ஒரு டாப் லெவல் மார்க்கெட் லீடர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, டெல்லி கவர்மெண்ட்டும் அவங்களும் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் இருக்கு இதில் வந்து, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு அவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பொட்டன்ஷியல் எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே இந்த கம்பெனியில் யூஸ் ஆகும். ஸோ புதுசாக ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் வந்து நம்ம வந்து அதை எக்ஸ்பர்டைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில், இந்தியா தான் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டுக்கே வந்து ஃபார்மா ஹப்பே இந்தியா தான். அதே மாதிரி மெடிக்கல் டூரிசமும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசமும் வந்து இந்தியாவில் வந்து டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவில் வந்து டாக்டர்ஸ் ரொம்ப அதிகம், அதே சமயத்தில் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகம். நம்ம வந்து காஸ்ட் ரொம்ப கம்மி மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு சர்வ் பண்ணுறதுக்கே நிறைய விஷயங்கள் தேவைப்படுறதுனால ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் நமக்குண்டான டிமாண்டே நமக்குள்ளேயே அதிகம். அதனால் வந்து நமக்கு டாக்டர்ஸும் அதிகம், அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ் வேல்யூஷன் பார்க்கும்போது நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ஒன் ஆஃப் த லீடர். எல்லா கண்ட்ரிலையும் சொல்லப்போனால் நம்ம ஒன் ஆஃப் த லீடர். மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து கூட இங்கே வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட நமக்கு பாப்புலேஷனும் ஜாஸ்தி ஆகிறதுனால அதில் டிமாண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் சொல்லுவோம், ஒபேசிட்டி, Type 2 டயபெட்டிஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஸோ இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியுடைய க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து எனார்மஸ் லெவல் க்ரோத் பொட்டன்ஷியல் சொல்லவே வேண்டியதில்லை. இதில் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி இன்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அது நிறைய விஷயங்களில் டேட்டாவே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் பெனட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு, அது அந்த கம்பெனிஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்காங்க. நிறைய வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது, நிறைய இன்சூரன்ஸ் வந்து போடுறாங்க. அதனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. அப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணும்போது அந்த ரெவன்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் இந்த பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தி. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, அதே சமயத்தில் அதனுடைய டிமாண்டை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி IMCL அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே யூஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பொசிஷனில் இருக்குது, அந்த பொசிஷனில் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த கம்பெனியை வந்து நம்ம தாராளமாக நம்ம வந்து ஒரு பொட்டன்ஷியல் மல்டி பேக்கராக நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த வருஷமே கிட்டத்தட்ட 105% வந்து கொடுத்துருச்சு லாஸ்ட் 1 இயரில். ஆனாலும் 105% கொடுத்துருச்சு, அப்போ ஓவர் வேல்யூடாக போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால தான் நான் இந்த கம்பெனியும் எடுத்திருக்கேன், ஓவர் வேல்யூடாக தான் நான் எடுத்துருக்கவே மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸை பார்த்துருவோம். ஃபினான்ஷியலில் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும், லேர்ன் பண்ணணும். ஆனால் அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. அதனால் வந்து முக்கியமான ஹைலைட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்மளுடைய கோர்சஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் வந்து எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மில் கம்ப்ளீட்டாக எப்படி ஃபண்டமெண்டல் பண்ணணும், எப்படி வேல்யூஷன் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து
இந்த ஹாஸ்பிட்டல் கம்பெனின்னு நான் பொதுவாக சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல் வந்து 322 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸு. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 2900 crore தான். கிட்டத்தட்ட இப்போ சொல்ல போனால் இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி தான், ஸ்மால் கேப் ஆர் மைக்ரோ கேப் லிமிடெட் தான் வரும். அதே மாதிரி இந்த ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் அப்படிங்கிறத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் டெஃபினேஷனே கிடையாது, டெஃபினேஷன் சொல்லவே முடியாது யாருனாலையும். அதாவது ஒரு குறைஞ்ச லெவலுக்கு கேபிட்டலைசேஷன் இருந்ததுன்னா அது ஸ்மால் கேப்பும், அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா மைக்ரோ கேப் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கும் அந்த கம்பெனியுடைய ரிட்டர்னுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னன்னா ஸ்மால் கேப் போக போக உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அவங்களுடைய டேட்டா டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்கும், சின்ன கம்பெனியாக இருக்கும், மேபி ஃப்ராட் பண்ணுறவங்க ஸ்கேமு ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் அவங்க அதில் உட்காந்துருப்பாங்க மைக்ரோ கேப்ஸில். அதுக்காக எல்லா கம்பெனிஸும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஒரு ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே 80-20 principle தான். இப்போது மார்க்கெட்டில் 100%ல் டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 கம்பெனி இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு 10%-20% வந்து ஃப்ராடாக இருக்கிறதுக்கும் ஆப்ரேட்டர் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மீதி இருக்கிற 80% வந்து நல்ல கம்பெனியாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 80% நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே அவங்களுடைய ஓன் பிஹேவியர் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது, அந்த கம்பெனியுடைய ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து அது அந்த இண்டிவிஜுவல் கம்பெனியை பொறுத்தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பு லார்ஜ் கேப்புன்னு சொல்லி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனால் வந்து இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி தான், ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் தான். ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து 21 மடங்கு ஜாஸ்தியாக வித்துட்டுருக்கு, அதாவது ஏர்னிங் பர் ஷேர் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கோ அதை தாண்டி ப்ரைஸ் வந்து 322 ரூபாயில் அப்படின்னா 21 மடங்கு ஜாஸ்தியாக வித்துட்டுருக்கு. இது வந்து ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகேங்களா? ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா அப்படி இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மேக்ஸிமம் சார்ட்டு. இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% பக்கமாக ரிட்டர்ன் கொடுத்துருச்சு, 100% எபோ ரிட்டர்ன் கொடுத்துருச்சு இந்த ஸ்டாக்கு, ஏன்னா அவ்வளோ தூரம் பயங்கரமாக புஷ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து மேலே ஆல் டைம் ஹையில் இருக்குது, அதுவும் ரொம்ப தூரம் ஏறி இருக்குது, அப்போ வந்து இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது மூலமாக நீங்கள் இன்னொரு விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்கான இல்யூஷன். இப்போது நீங்கள் 2009 எடுத்துக்கோங்க, 2009 அதுக்கு 2006-2008 வரலாம் இங்கே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆல் டைம் ஹை தான், சரிங்களா? ஆல் டைம் ஹை தான். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காது, ஓகேங்களா? இது வந்து இதோட பெரிய ஹை. அதே சமயத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த இடத்துல இருக்கும்போது இது ஆல் டைம் ஹை தான், சரிங்களா? ஆல் டைம் ஹை தான். அப்போது நம்ம எந்த இடத்துல ஆல் டைம் ஹை இல்லை, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லணும்னா இல்லைங்க, இது ரொம்ப ஏறி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது இப்போ சார்ட் வந்து போக போக என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா சின்னதாயிரும். இப்போது இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோட்டல் க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும், ஏன்னா சார்ட்டில் அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது சார்ட்டை கிடையாது, வேல்யூஷன். அதனால தான் நான் வந்து உங்களை ப்ராப்பராக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதும் லேர்ன் ஒரு பாசிட்டிவான நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறதும் வெல்த் கிரியேஷன் பண்ணுறதும் வந்து ஈஸி தான், ஆனால் சிம்பிள் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால யாருமே லேர்ன் பண்ணுறது கிடையாது, அதுதான் பிரச்சனை. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது, ப்ராப்பரான விஷயங்கள் லேர்ன் பண்ணுறது இல்லை. யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், தப்பு தப்பாக தான் சொல்லித்தராங்க உண்மையாகவே. அவங்களே மேபி லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நிறைய பிரச்சனையை கொண்டு வருது, ஏன்னா அவங்க வந்து எது கரெக்டுன்னு நம்ம பிகினருக்கு தெரியாது, அதனால் வந்து அது பிரச்சனையாகும். இப்போ வந்து இந்த கம்பெனியுடைய பியர் கம்பேரிசன், அதாவது இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியுடைய மீடியன் ஆவரேஜ் பிஇ ரேஷியோவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 மடங்கு இருக்குது. அதாவது வந்து 10 ரூபீஸ் சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 47 மடங்கு ப்ரைஸில் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸில் விற்றுட்ருக்கோம், சரிங்களா? இதுதான் ஆவரேஜ் 47. ஆனால் இந்திரபிரசாத் மெடிக்கல் வந்து 21 தான் விற்றுட்ருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். ஆனால் இது மட்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் கிடையாது, வேல்யூஷனுங்கிறது இது மட்டுமே கிடையாது, இது ஒன் ஆஃப் த பார்ட், ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது வேல்யூஷனில். நீங்கள் அந்த இன்டென்சிக் வேல்யூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து லாஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜூன்லேருந்து ஜூன் ப்ரீவியஸ் ஜூன் தான் செக் பண்ணும், சரிங்களா? 30 கோடியிலேருந்து 45 கோடி இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு அப்படின்னு 15-19 இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், இந்த இந்த ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த ஓபிஎம் வந்து டிக்ரீஸ் ஆகக்கூடாது, சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு. ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 1000 கோடி, 1200, 1286 கோடி. ஸோ
கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட மார்ச்ல 7% இருந்தது, 14, 14, 16, 17 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் விலை ஏன் வந்து இந்த அளவுக்கு ரைஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். அது காரணம் வந்து என்னன்னா, அதான் மார்ஜின் எக்ஸ்பென்ஷன், மார்ஜின் எக்ஸ்பென்ஷன். இது எல்லாமே வந்து தெரிஞ்சாதான் நீங்கள் ஏன் வந்து நீங்கள் வாங்குற ஸ்டாக்லாம் மேலே போக மாட்டேங்குது, இல்லை மேலே போனதுக்கப்புறம் நான் வாங்குறேன் அது கீழே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு நான் என்ன பண்ணாலுமே அது கீழே போகும், ஆப்ரேட்டர் செல் பண்ணுறாங்க, அவங்க இதை பண்ணுறாங்க, இதை இவங்க இதை பண்ணுறாங்கன்னா பழி போட்டு நம்ம வந்து சும்மா உட்காந்துக்க வேண்டியதுதான், சரிங்களா? ப்ராப்பராக யாருமே லேர்ன் பண்ணுறது இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 29 கோடி நெட் ப்ராஃபிட் சம்பாரிச்சது, இன்றைக்கி 138 கோடி. அதாவது டோட்டலாக எந்த அளவுக்கு ஜம்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 86 கோடியிலேருந்து 138 கோடி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஸ்டாக் ப்ரைஸ் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 3 இயர்ஸில் 257% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தில் நல்லது. அதே மாதிரி 27% வந்து சேல்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்குது. அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டி பார்த்தீங்க அப்படின்னா 25%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோர்சஸ்லையும் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே லேர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்க, லாஸ்ட் இயர் 104% கொடுத்துருச்சு. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய எலமெண்ட் செக் பண்ணுவோம். நான் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கோடி வந்து தான் கடன் இருக்கு. இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து 2 கோடி கடன்ங்கிறது ஆல்மோஸ்ட் கடனே இல்லாத டெப்ட் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் தான், சரிங்களா? இப்போ தான் வந்து ஒரு 34 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதுவுமே கம்பேரிட்டிவ்லி இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் வந்து இவங்களுடைய டோட்டல் அசட் வேல்யூவில் கம்பேர் பண்ணால் அது ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? 723 கோடியில் ஜஸ்ட் வந்து வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன் ஆன் அசட் எடுத்தால் கூட 72 கோடி வருது, ஓகேங்களா? இது வந்து வெறும் ஒரு வருஷத்தில் அவங்க நினச்சா இந்த கடனை வந்து ஒரே மாதத்தில் திருப்பி கொடுத்துட்டு போயிட முடியும். அதனால் சும்மா வேணுங்கிறக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல சைன், பாசிட்டிவான சைன், ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் இருக்குது, ஓகேங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடனை வாங்கி கூட என்ன பண்ணியிருக்காங்க பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 275 கோடி இருந்த ஃபிக்ஸ்டு அசட்டை 347 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சைன். ஃபிக்ஸ்டு அசட்னா ஹாஸ்பிட்டலுக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு கம்பெனி நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அதோடைய பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறோம், பிலோ 1 இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நீங்கள் பேங்கிங் செக்டரில் பார்த்தீங்கன்னா 10-20 தான் இருக்கும். நீங்கள் எந்த பேங்க்குமே 1 வரவே வராது, ஓகேங்களா? அப்போது ஒவ்வொரு பிஸ்னஸ் மாடலுக்கு தகுந்த மாதிரி, ஏன் அப்படின்னா பேங்க் அப்படிங்கிறது கடன் வாங்கி கடன் கொடுக்குற பிஸ்னஸ் தான். ஒரு பக்கம் கேபிட்டலை வாங்கி இன்னொரு பக்கம் கேபிட்டலை அதிகமான வட்டி கொடுப்பாங்க, கம்மியான வட்டிக்கு வாங்கி, இதுதான் பேங்க்குடைய பிஸ்னஸ் மாடல். அப்போது அவங்க வந்து கடன் இல்லாமல் இருக்கவே முடியாது, ஓகேங்களா? அப்போ பேங்க்குக்கு நம்ம என்ன வேல்யூஷன் பார்ப்போம் அப்படின்னா, அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது வேல்யூஷன் நம்ம செக் பண்ணுவோம். அதனால் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேல்யூஷன் வந்து எதெல்லாம் பார்க்கணும் எதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ பேலன்ஸ் ஷீட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட்டு. ஃபிக்ஸ்டு அசட் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது மேபி இடம் வாங்கியிருக்கலாம், இன்னும் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கலாம், எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதர் அசட்டில் வரும், அது கூட இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு அசட்னா பில்டிங்ஸு, மிஷினரிஸு எல்லாமே, இந்த ஃபிக்ஸ்டு அண்ட் அதர் அசட்டு ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல சைன். அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, அதாவது இவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறது மூலமாக கேஷ் ஃப்ளோ மட்டும் பார்த்தீங்கன்னா 144 இருந்து 200 கோடி, கிட்டத்தட்ட 94, 144, 200 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல சைன், பாசிட்டிவ் சைன், இது மூணுமே பாசிட்டிவ் சைன். அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி வந்து 102 கோடியிலிருந்து குறைஞ்சிருக்கு, அதாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து முக்கியமான பார்க்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கிருந்து எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ இந்த 278 கோடி ஃபிக்ஸ்டு அசட்டும் இது இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த கேஷ் ஃப்ளோ வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு வந்து ப்ராப்பராக அக்கௌண்டிங் தெரியணும், அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணலாம், ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஒரு கார்பரேட் லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸை கொண்டு போகலாங்கிறதும் இதுலேருந்து இருக்குது. இது வெறும் வந்து சும்மா ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். அந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான ட்ரை பண்ணிங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும், நீங்களும் ஓன் பிஸ்னஸும் ரன் பண்ணலாம். இதெல்லாம் தெரியாதனால தான் நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிறது. ஸோ கிட்டத்தட்ட 5,000 கம்பெனி, 10,000 கம்பெனி ப்ளஸ் ஐபிஓலாம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸே வந்து என்னால் பெருசாக நிறைய பேர் சக்ஸஸ் பண்ண முடியாது
அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அது வந்து போய் ஃபர்ஸ்ட் பேசிக்கே நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஒரு கம்பெனின்னா ஒரு கார்ப்பரேட் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறது எதுவுமே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதுதான் வந்து ஒரு பெரிய டிராபேக். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணீங்கனாலே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் லாஸ் ஆக மாட்டீங்க, மார்க்கெட்லேயும் சரி ப்ளஸ் உங்களுடைய ஓன் பிஸ்னஸ்லையும் சரி. ஏன்னா நீங்கள் லாஸ் ஆக முடியாது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்கனாலே அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்கனாலே உங்களால் லாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் வந்து நான் வந்து அடித்து சொல்லுவேன். நீங்கள் அப்படி லாஸ் பண்ணிக்கணும்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாததுனால தான், சும்மா ஒரு ஆசையில் போய் பண்ணுறதுனால தான் லாஸ் ஆகிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்னா என்ன, ஆர்ஓஐனா என்ன, டெப்ட் ஈக்விட்டி இதெல்லாம் வந்து போடணும்னா நான் தனியாக போடுறேன், ஆல்ரெடி நம்ம கோர்சஸ்லேயும் போட்டிருக்கேன். இப்போ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து அதாவது ஒரு பொருள் பணமாகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 23 நாள் ஆகுது அப்படின்னா டோட்டலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -205 நாள் கிட்டத்தட்ட இவங்க வந்து முன்னாடியே கேஷை சம்பாதிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் ஒரு ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்கும். அதாவது முன்னாடியே கேஷை வாங்கிடுவாங்க ஓகேங்களா, அந்த அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மளிகை கடை எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்கள் அந்த பொருளை வந்து அவங்க சப்ளையர்கிட்டருந்து வாங்கும்போது டெப்ட்டுக்கு தான் வாங்குவாங்க கரெக்டுங்களா, டெப்ட்டுக்கு தான் வாங்குவாங்க. ஆனால் உங்ககிட்ட விற்கும்போது கஸ்டமர்கிட்ட விற்கும்போது அவங்க வந்து கேஷுக்கு தான் விற்பாங்க. அப்போது 30 நாள் கழிச்சு தான் அந்த சப்ளையர் கொடுப்பாங்க. அந்த 30 நாள் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஷ் வந்து கன்வர்ஷன் ஆயிடுது ஓகேங்களா, பொருள் வந்து கேஷாக அப்போவே கன்வர்ஷன் ஆயிடுது. ஆனால் இவங்க சப்ளையர் கொடுக்குறது 30 நாள் கழிச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும். இதுவே வந்து ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 200 நாள் இருக்கு கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெப்ட்டுக்கு தான் சேலே பண்ணுவாங்க. இப்போ இவங்க நிலமையெல்லாம் சப்ளையர் நிலமையெல்லாம் அப்படிதான். அப்போது இதுதான் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போது இவங்ககிட்ட பணம் வந்து முன்னாடியே வந்துடும். ஈவன் தோ இவங்க வந்து சேல்ஸு நல்லா நடக்கலைன்னா கூட இவங்களால கடன்லாம் கட்டிட முடியும் ஓகேங்களா. ஸோ இவங்க அவ்வளோ சீக்கிரம் டெட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்டர்ஸுடைய ஹோல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 51% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது, அது வந்து ஸ்டெபிலிட்டி காமிக்கிறாங்க. ரெண்டாவது எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 1.08லேருந்து 1.70 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஜூன் குவார்ட்டரோடது, ஜூலை ஆகஸ்ட் இப்போ ஆகஸ்ட்டில் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ரிப்போர்ட்டு, அது 2 மாதத்துக்கு முன்னாடினா ஜூனில் அக்யூர் பண்ணாங்கன்னா மேபி அதுக்கு முன்னாடி மாதம் கூட அக்யூர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மார்ச்க்கு அப்புறம் ஜூன் இது பண்ணிடுறாங்க, நடுவில் கூட அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ டிஐ வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா காரணம் என்னென்னா மேபி 100% இந்த வருஷமே ரிட்டர்ன் கொடுத்துருச்சு இந்த ஸ்டாக்கு. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். இப்போ இது ரீட்டைல் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ இன்க்ளூடிங் மீ. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க டிஐ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணது தான் இவங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ரேட்டுக்கு வந்து 322, நான் வாங்கினது 280 ரூபாய்க்கு வாங்கினேன் நான் 200. ஸோ இது வந்து 322 ரூபாய்க்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆனால் நான் வாங்கினது வந்து 280 ரூபாய்க்கு வாங்கினேன். எனக்கு ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 10% நினைக்கிறேன், 10%, 15% ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. கொஞ்சம் புக் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ வித்துட்டுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து 500 to 600 இன்றைக்கி சேல் ஆகிட்டு இருக்கணும் ஓகேங்களா. பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த பொட்டன்ஷியல் ஏன்னா 5 இயர்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷன் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா வித்துட்டு இருக்கணும். ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து இது அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ். ஸோ ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ சாலரி டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. பார்க்குறக்கு நமக்கு சார்ட்டை பார்க்கும்போது இப்படி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். சார்ட்டுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்ட் ஆஃப் அனலைசஸ் தானே தவிர அது வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கும், மேலேயே தான் போயிட்டு இருக்கும். அப்போ அதெல்லாம் எப்படின்னா முட்டாள்தனமாக மற்றவங்க வாங்குறாங்களா, நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய அறிவாளிங்க, நம்மளே இவ்வளோ தெரிஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ தெரியும், எவ்வளோ டேட்டா கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால வந்து இட்ஸ் நாட் ஈவன் அ மேட்டர் ஹையில் இருக்கா லோவில் இருக்கா, நிஃப்டிக்கும் பொருந்தும். ஸோ ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடாங்கிறது வந்து ரேஷ்னாலிட்டி நம்ம வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுமே தவிர சும்மா சார்ட்டை வச்சு மட்டுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் ரெண்டையுமே யூஸ் பண்ணால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய investorstamil.com வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கோர்சஸ் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்சஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லா கோர்சஸுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம்.
ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வாட்ச் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஈக்விட்டி வேல்யூஷன் கோர்ஸ் மாஸ்டரி அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூஷன் கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக அந்த வேல்யூஷன் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட் கோர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ப்ளஸ் ஆப்ஷன்ஸோடைய ட்ரேடிங் பேசிக்ஸ், இன்கம் ஸ்ட்ராட்டஜி, எப்படி வந்து ஹெஜிங் பண்ணி இன்கம் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த எல்லா கோர்ஸையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ வியூ டீடைல்ஸ் கிளிக் பண்ணி வாட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும். நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணலன்னா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 599 ருபீஸ்க்கு நீங்கள் எல்லா கோர்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். 1 மந்த் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் வந்து எல்லா கோர்ஸுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். புதுசாக கோர்ஸ் போட்டாலும் உங்களுக்கு இதுலேயே வந்துடும். நம்ம வந்து என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் மாதிரி எஜுகேஷனில் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். அதனால் வந்து இந்த காஸ்ட்டுக்கு எல்லா கோர்ஸுமே நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். சும்மா ஒன்று மட்டும் பார்க்குறதுனால யூஸ் இல்லை. அதனால தான் எல்லா கோர்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணாலும் எல்லா கோர்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது மூலமாக இப்போ நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம், இந்திரபிரசாத் மெடிக்கல் வந்து நம்ம எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கற்றுக்கலாம். எப்படி வேல்யூஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாம். நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் இந்த ஸ்டாக்ல பணத்தை போடுங்க அது பெருசாக வரும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து சாலிடாக அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ உங்களுடைய பணத்தை நீங்களே மேனேஜ் பண்ணலாம். உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து இது வந்து சஜஷன், என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். ஸோ உங்களுடைய ஓன் அனலைசஸும் ரிஸ்கையும் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள்.